ஈட்டரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்திலே எதிர்கட்சி மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் உட்பட அப்பொழுது எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு நீட் தேர்வை ஈடகை ரத்து செய்ய இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி இங்கே இருக்கின்றது. அது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் நன்கு தெரிந்தவர், அறிந்தவர், புரிந்தவர், விவரமானவர். ஆகவே கொண்டு வந்தது அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட்டை கொண்டு வந்தது நாங்கள் தான் திரும்ப திரும்ப எதிர்கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தப்போ, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ இதே குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப அப்பவும் சொன்னாங்க. அப்பவும் பதில் சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருந்தப்போ விரும்புகிற மாநிலங்கள் அதை நிறைவேற்றலாம், கட்டாயம் கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து அப்போவும் நாங்கள் எதிர்த்தோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்கி வச்சுருந்தார், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கி வச்சுருந்தார். அதற்கு பிறகு கட்சியெல்லாம் மறந்து இதே அவையில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தீர்மானமே நிறைவேற்றியிருக்கோம், சட்ட மசோதா நிறைவேற்றியிருக்கிறோம். ரெண்டு முறை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வச்சோம், அதை அனுப்பிச்சி வச்சதை திருப்பி அனுப்பிச்சி வச்சாங்க. அது தேதி எப்போ வந்துச்சு இந்த சட்டமன்றத்துக்கு, அதை தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெளிப்படுத்தினார். இப்போ அதுக்காகத்தான் எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோன்னா, வந்த உடனே நீட்டை நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்கிறோம். நீட்டை நீக்குவதற்கான விளக்கு வாங்குவதற்கான முயற்சியில் திமுக நிச்சயம் ஈடுபடும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் என்றைக்கு நாங்கள் பின் வாங்க மாட்டோம். அதனால தான் இதை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி விளக்கு பெறுவது, ஏற்கனவே பிரதமரிடத்தில் போய் நாங்கள் வந்து நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த கோரிக்கைகளெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அதையே இதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். ஒரு முறைக்கு ரெண்டு முறை அழுத்தமாக சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எல்லா பிரச்சனையும் மனுவாக கொடுத்து சிலது தலைப்புச் செய்தியாக நான் சொன்னேன். ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் நாலு முறை அஞ்சு முறை அவர்கிட்ட அழுத்தமாக பேசிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய மாணவருடைய உயிர் நாடி பிரச்சனை. இது எத்தனை பேரை இழந்திருக்கிறோம் நம்ம. ஆக அதனால தான் இதை வந்து முறையாக நீதிமன்றத்தில் எப்படி அணுகுவது என்பதெல்லாம் யோசித்து சிந்தித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள்ளே அவங்க அறிக்கையை கொடுக்கணும். அதை வச்சு சட்ட ரீதியாக நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் திமுக எப்பவும் துணை நிற்காது. அதை விளக்கு வாங்குவோம் நிச்சயமாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளக்கு வாங்குவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரத்து செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், எனவே அதில் வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்களும் தோள் கொடுங்கள், துணை நில்லுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நீட்டை பொறுத்தவரையிலும் இப்போ நீட்டு அமைச்சரே இந்த தடவை எல்லாமே தொடர்ந்து மாணவர்கள் தயாராக வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் தான் மொத்தத்திலே, பத்தாண்டுகளையும் 300 பேருக்கு தான் அதில் சீட் கிடச்சிது. அதில் வந்து போன வருஷம் மட்டும் 405 பேர் கிடச்சிருக்கு. கிராமப்புற அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் 405 பேர்களுக்கு அது கிடைத்திருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீட் பிரச்சனை பற்றி இங்கே பேசினார். அதனால் எவ்வளோ பேருக்கு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டார். நான் கேட்குற ஒரு கேள்வி, இந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு கேட்கறது தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. இன்னும் கூட சொல்லணும்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய உணர்வு அது தான். அவங்களும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, அவங்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்ற தீர்மானமும் போட்டோம், அமைச்சரவை கூடி தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி நடந்தது, அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் நான் கேட்குறது, தமிழ்நாட்டுக்கு அந்த விதிவிலக்கை கேட்குறப்போ நீங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. சட்டத்திற்குட்பட்டு அது நடக்குமே ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு தருவோம்.